ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பட்டணத்து கேர்ள் பிளாக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே சூப்பரான தந்தூரி சிக்கன் எப்படி செய்யறதுங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சீக்கிரமாகவே 500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிடலாம், சரிங்களா? சரி வாங்க, தந்தூரி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தந்தூரி மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு தனித்தனியாக போடலாம், இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் தனியா பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறமா கசூரி மேத்தி கொஞ்சம் நுண்ணிக்கி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி வந்து கடைகள்லாம் கிடைக்கும், இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். அந்த மசாலா நல்லா போட்டு விடுங்க சிக்கன் மேலே. சிக்கன் நல்லா கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு அந்த எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா மசாலா போட்டு விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் விஷயம்தான். இதுக்கு அடுப்பில் தான் நம்ம செய்யணும் தந்தூரி. வந்து நம்மளுக்கு கிரில் வேணும், அடுப்பு கறி வேணும் அப்படிலாம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க கேஸ் ஸ்டவ்லேயே செய்யலாம். ஒரு பேன் இருந்தால் போதும், பேன் இல்லைனா நீங்கள் தோசைக்கல் இருக்கா, தோசைக்கல்ல கூட வச்சு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மசாலா தடவி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், பேன் வச்சிடுறேன். அதில் கொஞ்சமும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்க சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா இந்த ஒரு பேன் போதும், இல்லைன்னா தோசைக்கல் இருக்கா, தோசைக்கல்ல வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிக்கனை நல்லா திருப்பி திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் வருது பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேன்லேயே திருப்பி திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது சர்வ் பண்ணலாம். இப்படியேவும் சர்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக கிரில் பேனில் வச்சு லைட்டாக சுட்டு எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து கிரில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக இப்போ உங்கள் வீட்டில் இடுக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இடுக்கியில் நீங்கள் வந்து சிக்கனை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த நெருப்பில் கூட இந்த மாதிரி திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம். இது எதுக்கு நான் அது பண்ணுறேன்னா, ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான் நான் பண்ணுறேன். தந்தூரிக்கு ஹைலைட்டு அந்த நெருப்பில் சுட்ட ஸ்மெல் தான். ஸோ அதுக்காக தான் பண்ணேன். ஸோ பாருங்கள், நம்ம தந்தூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ மைனஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன், மின் சட்னி கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலே சூப்பரான தந்தூரி வந்து ரெடி பண்ணிட்டோம். கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட் அப்படியே. ஸோ நான் சொன்ன மசாலா மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.